நட்டினை அறக்கட்டளை சார்பாக தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க தங்களுடைய காணொலி பதிவை. அதுல நிறைய மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட நின்று எப்படி ஒப்பிக்கிறோமோ அந்த மாதிரி ஒப்பிக்கக்கூடிய பாணியில நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு பேச்சு இல்லைங்களா. பேச்சு அப்படின்னாலே ஒரு மேடையில் ஏறி பேசினா என்ன ஒரு கம்பீரமா பேசுவோம், அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்கணும். அது மாதிரி ஒரு சில மாணவர்கள் அனுப்பியிருந்தாங்க. அந்த மாணவர்கள்ல நல்ல திறமையாக பேசக்கூடிய பேசிய ஒரு மாணவரை நம்ம நடுவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த மாணவர் வந்து ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரால் இப்படி எல்லாம் பேச முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய மனித தன்மையோட நம்ம அந்த மாணவர் பேசியிருக்கிறார். அவர் வந்து த லிட்டில் கிங்டம் ஸ்கூல் தேனி அங்கிருந்து பேசியிருக்கிறார் அந்த மாணவர். அவருடைய பெயர் கௌதம். ரொம்ப அழகா, அதாவது நீங்க கேட்டு பாருங்க, நம்ம இவரை பார்க்கும் போதே அவருடைய பேச்சு தோரணை எல்லாம் பார்க்கும்போது நம்ம கிருபானந்த வாரியார் இருந்தார் பார்த்தீங்களா, அவருடைய அந்த சாயல் இந்த பயன் இருக்குது. ஒருவேளை இவர் வந்து பிற்காலத்தில் அவர் மாரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கு. ரொம்ப அழகாக நல்லா பேசியிருக்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு பிறவி பேச்சாளராக இருப்பார் போல பார்த்தா அப்படி தெரியுது. நீங்க கேட்டு பாருங்க, கேட்டதுக்கப்புறம் உண்மையிலே நீங்களே மனம் திறந்து பாராட்டுவீர்கள். அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு அற்புதமான பேச்சு. இவருக்கான பரிசு என்னங்கிறது இவருடைய பேச்சினுடைய முடிவில் அதை நம்ம சொல்கிறோம், அதை நீங்க பாத்துக்கலாம். இப்ப இந்த மாணவருடைய பேச்சை கேளுங்க. கேட்ட உடனே இவர் எப்படி பேசியிருக்கிறாரு, இவருக்கான வாழ்த்துக்கள் பாராட்டுகள் குறைகள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அது ஒண்ணுதான் இவருக்கு நல்ல சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இப்ப நம்ம இந்த கௌதம் அவருடைய பேச்சை இப்ப நம்ம கேட்கலாம். திருத்திக்கும் தேன்தமல் டிக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாக்கி என் முழுக்கள் வணக்கம். ஆண்டுகளே சான்றுகளே இன்னை போன்றுகளே வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பேரு டி ஆர் கௌதம். தமிழே இருந்தன் உயிர் மூச்சு உலகிங்க மலை பீச்சு பிற மொழிகளை எடுத்து நிற்க முடியாமல் ஓடி போச்சு. இதை பற்றியே என் பேச்சு. கடையிட ஏறி சுளையும் முட்டர் கரையிட ஏறி சாரும் பனிமலர் ஏறி தேனும் காய்ச்சி பாகிட ஏறி சுவையும் நடிபசுகொழியும் பாலும் தென்னை நல்கி குளிர்ல நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னு என்பேன் கண்டி காலத்தால் மூத்தவளாய் புவனம் பழி நாங்கை காத்தவளாய் மூ வேந்தர் முடிவெடுத்த மூமுறையாய் முக்கணியின் ஒத்துத்திக்கும் தீங்கடியாய் தீயட்டாது தள்ள முறாய் வணங்கும் தமிழ் மொழியே உன்னை வாழ்த்த வந்துள்ளேன். தமிழ் பேசினாலும் கேட்டாலும் இனிமை தரும் மொழியாய் திகழ்வளா மகாகவி பாரதியார் யாவரின் மொழியிலே தமிழ் மொழி போய் இனியாவது எங்கும் காணோம் என பாடியுள்ளார். உலக மொழியிலே தமிழுக்கு மட்டும் நான் தொன்மை முன்மை எளிமை உண்மை இளமை வளமை தாய்மை தூய்மை செம்மை முன்மை இனிமை தனிமை பெருமை திருமை இனிமை வீண்மை என 16 வகையில் சிறப்புகள் உள்ளன என்கிறார் பாவனர். செம்மொழி அம் தமிழ் மொழி அதுவே என் தாய்மொழி அம்மொழி என் தலைமொழி அதுவே என் வழிமொழி மூன்றெழுத்தின் உலகம் என் தாய்மொழி அதுவே என் தமிழ் மொழி செந்நாவில் வாழும் என் செம்மொழி அதுவே என் உயிர் மொழி இம்மொழிக்கு உயிரும் உண்டு மெய்யும் உண்டு உயிர்மை கலந்த அன்பும் உண்டு குமரி கண்டத்தில் பிறந்து அண்டம் எல்லாம் வளர்ந்து உலகத்தில் கடைக்கொடி மக்களை மீட்க வைக்கும் மொழி என் மொழியின் சிறப்பை அறிய வேண்டுமா புகழை உணர வேண்டுமா பழகி பாருங்கள் என் மொழியின் ரகல ஓசையை யானித்து பாருங்கள் என் மொழி ஓங்கார ஓசையை உச்சரித்து பாருங்கள் என் மொழியின் அக்கின் ஓசையை மூன்றடையின் உலகளந்தார் மாமன்னர் அது விஷயமின் நவதாரம் இரண்டடையின் உலகளந்தார் வள்ளுவர் அது தமிழ் மொழியான தொன்மையை தொட வேண்டுமா அகத்தியம் உண்டு எங்களிடம் இலக்கணத்தை ஈவ வேண்டுமா தொல்காக்கியம் உண்டு எங்களிடம் யாரையாவது புகழ வேண்டுமா பொருள் நானூறு உண்டு எங்களிடம் காலில் அண்ணியும் சிலம்பிற்கும் உண்டு சிறப்பரிகாரம் கழுத்தில் அண்ணியும் மணிக்கு உண்டு மணிமேலே காலில் அண்ணியும் குண்டலமோ எடுத்துக்கொள்ளுங்கள் குண்டல் ஏசியே அடை கையில் அலையும் வரையலா வளைத்து படியுங்கள் வளையாபதி என்ன இல்லை என் தமிழ் மொழி இதல்ல எல்லாவற்றையும் எழுதிய பொழுது எல்லையற்ற மொழி என் தமிழ் மொழி அகத்தியம் தொட்டிலிட்டு தொழுதாக்கியம் தாராட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வட்டங்கள் ஈரான் வந்தாலும் இன்றும்
கண்ணித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்தவரும் செம்மொழியாம் என் தமிழ் மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் மனம் மங்கால தமிழன் சங்கே உழந்து என்கிறார் பாவேந்தர். உலகம் மற்ற மொழியெல்லாம் வாயினால் பேசப்பெற்று செவிகங்கத்தை உணர்த்த வல்லவை, ஆனால் தமிழ் மொழி இதயத்தால் பேசப்பெற்று இதயத்தால் உணர வைக்கும் மொழியாகும். இந்தியாவிற்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ். பெருமை கொள்வோமே, தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்பதிலே எப்பிரிவிலும் இந்தியா கொண்ட மிக தொன்மையான மொழி தமிழ். மத்தியின் மொழி தமிழ். உலகில் வள என்ன மொழியையும் காண கிடைக்காத அளவு பத்தியின் பாசங்கள் நெருமை கூட ஒரே மொழி தமிழ். செல்ல மாவி காதலு அவன் காதல் கொண்டு மொழியும் தமிழ் மொழியே. கட்டுத்திரை கவிப்படியே என் கம்மல் வாழ்ந்த தமிழ் மொழியே. சுட்ட படமிட்டு தமிழ் கடவுள் அவை கேடலும் தமிழ் மொழியே. தமிழ் மொழியை காப்பது நம் கடமை. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலையை நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் கொண்டு வர வேண்டும். கருத்தை கொடுத்தேன், தமிழ்த்தை மடித்தேன், இத்துடன் சுற்றுவரை முடித்தேன். நன்றி. நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.